எம்ஜிஆர் கழகத்து நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் காலமானார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள், ஆர் எம் வீரப்பன் சற்று முன்னதாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் காலமானதாக மருத்துவமனை வட்டாரம் அதிகாரப்பூர்வ தகவலை ஒன்று தற்போது தெரிவித்திருக்கிறது. எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை நிறுவிய ஆர் எம் வீரப்பன் வயது 97 வயதுடையவர். நேற்று நள்ளிரவு திடீரென ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ என்ற தனியார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் கண்காணிப்போடு முழுமையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 2:22 காலமானதாக மருத்துவமனை வட்டாரம் அதிகாரப்பூர்வ தகவலை ஒன்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு வயது 97 என்ற நிலையில் தற்போது அவர் காலமாகியுள்ளார். எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை தொடங்கி நிறுவனராக இருந்து வந்த ஆர் எம் வீரப்பன் காலமான நிலையில் அவர் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக அவர் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் போது அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் இவர் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் அமைச்சரவையில் பொறுப்பேற்றதும் தொடர்ந்து எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை நிறுவி தொடர்ந்து அதனுடைய நிறுவன தலைவராகவும் இருந்து வந்துள்ளார். நேற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீரென ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாகவே அவர் சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு தொடருடைய மருத்துவருடைய கண்காணிப்பில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 2:22 அவர் காலமானதாகவும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய தி நகர் பகுதியில் அவர் எங்கு வசித்து வரக்கூடிய நிலையில் அவருடைய மகன்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தற்போது அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்களுக்கு முழுமையான தகவல் தெரிவிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்தவர் காலமானதாக தகவலை அவருடைய உறவினர்களுக்கும் மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் காலமான நிகழ்ச்சி ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்த பொழுதும் தொடர்ந்து அவர் சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று வந்து இறுதி அஞ்சலிக்கு செலுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.